மக்களே, இது ப்ரோமோலகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அஸ்வின் வந்து இப்போ அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எந்த ஷோவோட ஷூட்டிங் போது எடுத்ததுன்னு தெரியல. ஆனால் அஸ்வின் வந்து ரம்யா பாண்டியன் கூட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது எந்த ஷோன்னு வந்து நீங்கள் யாராவது கெஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கெஸ் பண்ணுங்கள். சிவங்கி இந்த தடவை வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க மெயின் டாஸ்கில், ஏன்னா சிவங்கி கையில் ஃபுல்லாக வந்து அந்த ஃபலூடா ஸ்பூன் சேலஞ்சுன்னு சொல்லி எல்லா ஸ்பூனையும் வந்து டேப்பை போட்டு கட்டிடுவாங்கல்ல, அப்புறமா வந்து அவங்களால எதுவுமே சமைக்கவே முடியாது. இந்த தடவை வந்து நார்த் இந்தியன் சேலஞ்ச் தான். சிவங்கி கூட யார் பாராகியிருக்காங்கன்னா திருப்பி சுனிதா தான், புகழ் வந்து ஷெரின் கூட பாராகியிருக்காங்க, சிவங்கி கெட்டப்பில் வந்து மோனிஷா வந்து விஷால் கூட பாராகியிருக்காங்க, ஆண்டி வந்து ஜிபி முத்து கூட ரொம்ப நாள் கழிச்சு பாராகியிருக்காங்க மக்களே. இப்போ புகழ் நடித்த 1947 படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுல, ஐயனார் வந்து நீங்கள் ஒரு ஆக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க, செம்மையாக நடிச்சிருக்கீங்க அண்ணான்னு சொல்லியிருக்காங்க. குறைசி வந்து கலக்கிரியே மாப்பிள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஷெரின் வந்து கங்க்ராட்ஸ் பேபி அப்படின்னு போட்டிருக்காங்க. மோனிஷா கூட கமெண்ட் பண்ணியிருக்காங்க மக்களே, இந்த தடவை குறைசி அப்புறமா புகழோட கெட்டப் தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இந்த தடவை புகழ் வந்து ஷெரின் மாதிரி வந்திருக்காங்க, குறைசி வந்து சுஷ்டி மாதிரி வந்திருக்காங்க.